Hi, this is Valakshmi here, and here's wishing all the viewers of Weed Talkies. Weed Talkies, entire team from Menodia, Hati Vishes Perishigan. Weed Talkies, all the best for that. Particle Weed Talkies. In the end of the film, Weed Talkies, cinema is about the Portachi, the Litangi, and the week, Weed Talkies, Yodia, Manavam, the Wart. கேப்டன் ஆனிக் இணைங்க இன்றைக்கு ஒரு செய்தி உங்களோட நான் வந்து நேரலையில் பேசணுங்க நினைக்கிறேன். இன்றைக்கு கொரோனா வைரஸால் உலகமே ஸ்தம்பிச்சிருக்கின்ற நிலையில் ஊரடங்கு வந்து 45 நாட்களுக்கு மேலாக ஒட்டுமொத்த மக்களும் வீடுகளில் அரசாங்கத்தின் கட்டளையை ஏற்றிருக்கின்ற இந்த நேரத்தில் யாருமே எதிர்பாராத ஒரு விஷயமாக டாஸ்மாக் கடைகளை திறக்க வேண்டியதுன்னு அவசியம் இல்லை. ஏன் இதை நான் கேள்வியை அவங்க கேட்குறேன்னா, அரசாங்கம் வந்து நிச்சயம் இதை பற்றி யோசிக்கணும். இதுவரைக்கும் எங்கேயும் ஸ்கூல் திறக்கலை, கல்லூரி திறக்கலை, தேர்வுகள் நடக்கலை. நம்ம கலாச்சாரப்படி எந்த கோயில்களிலுமே வந்து பெரிய திருவிழாக்களோ வழிபாடுகளோ நடக்கலை, எந்த கோயில்களும் திறக்கலை. அதே போல் வியாபாரிகள் இன்னைக்கு வியாபார ஸ்தலங்கள் திறக்கலை, தொழிற்சாலைகள் திறக்கலை. இப்படி ஊரடங்குக்கு கட்டுப்பட்டு ஒட்டுமொத்த மக்களுமே வந்து இன்றைக்கு எதையுமே அரசாங்கத்தினுடைய கட்டளையை ஏற்று எதையும் திறக்காமல் இருக்கிற இந்த காலகட்டத்தில் தமிழக அரசு வந்து தமிழ்நாட்டில் டாஸ்மாக் கடைகளை திறக்க வேண்டியதுன்னு அவசியம் வேணும். இன்றைக்கி தமிழ்நாட்டில் நான் வந்து தமிழ்நாடு பற்றி தான் பேசுகிறேன், மற்ற ஸ்டேட்டை பற்றி நான் பேச வரல. நம்ம இருக்கிறது தமிழ்நாடு, நான் தமிழ்நாடு பற்றி தான் பேசுகிறேன். பணக்காரர்களை விட வறுமை கோட்டிற்கு கீழும் ஏழைகளும் தான் அதிகமாக இருக்கின்ற ஒரு தமிழ்நாடு நம்ம நாடு. அப்போது இங்கே வருமானம் யாருக்கும் கிடையாது, ஏன்னா யாரும் வேலைக்கு போகல. இன்றைக்கி தினந்தோறும் வேலைக்கு சென்று கூலி வேலை செஞ்சு அதில் சம்பாதிக்கிறவங்க இன்றைக்கி அதிகமானவங்க இருக்காங்க. யாருக்கும் வேலை இல்லை, எந்த குடும்பத்துக்கும் வருமானம் இல்லை, எந்த தொழில்களும் இல்லை, எந்த ஒரு நல்ல விஷயமும் இல்லாமல் திருமணங்கள் கூட நடக்கலை, எல்லா திருமணங்களும் தள்ளி போயிட்டுருக்கு. இன்று எல்லாமே சம்பிச்சு போயிருக்கிற இந்த காலகட்டத்தில் டாஸ்மாக் கடைகளை மட்டும் திறக்க வேண்டியதன் அவசியம் என்ன? இந்த டாஸ்மாக் கடைகளை திறந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் நினச்சி பார்க்கணும். நிச்சயமாக குடும்பங்களில் வன்முறைகள் அதிகரிக்கும். இப்போ சாதாரண குடும்பத்தில் இருக்கிறவங்க 500, 1000, 2000 ஒரு மாதத்துக்கு ஒரு பட்ஜெட் போட்டு குடும்பத்தை நடத்தணும்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. இன்றைக்கி நீங்கள் டாஸ்மாக் கடையை திறந்ததுனால இன்றைக்கி அந்த காசை நிச்சயமாக மது பிரியர்கள் அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க ஏதாவது சண்டை போட்டு அந்த காசை வாங்கிட்டு போய் மது வாங்கத்தான் அவங்க அதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. அப்போது அவங்க வந்து குடும்பத்தை எப்படி நடத்த முடியும் பெண்கள்? அது மட்டும் இல்லாமல் இப்போ 2-3 நாளைக்கு முன்னாடி கணவனை மிரட்டுவதற்கு மன்னனே ஒரு அம்மா மேலே ஊத்துனா அந்த லேடியை வந்து அந்த மதுப்பிரியர் வந்து கொளுத்திட்டாரு. இது போல குடும்ப வன்முறைகள் நிச்சயமாக அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு தனி நபரின் வருமானம் வரும்பொழுது தான் இந்த அரசாங்கம் நல்லா அறுக்க முடியும். எந்த தனி குடும்பத்துக்கும் எந்த தனி வருமானமும் இல்லாத பொழுது தமிழக அரசு அரசாங்கத்தின் வருமானத்தை மட்டுமே வந்து எதற்காக நீங்கள் கவனத்தில் கொள்றீங்க அப்படின்றதான் இந்த கேள்வி. அரசுக்கு வருமானம் வரணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தயவு செஞ்சு இந்த மதுபானங்களை கடைகளை இன்றைக்கி திறக்க வேண்டும். டாஸ்மாக் கடைகள் நமக்கு வேண்டாம். ஏன்னா இன்றைக்கி யாரும் இப்போ அரசாங்கம் தான் இது முதல்ல அறிவித்தாங்க. ஊரடங்கு அறிவித்தோடனே மதுபான கடைகளும் மூடப்படும் என்று அறிவித்ததும் தமிழக அரசு தான். இன்றைக்கு மதுபான கடைகளை திறக்கப் போகிறோம் என்ற அறிவிப்பை கொடுத்திருப்பதும் தமிழக அரசு தான். எந்த மக்களாவது கேட்டாங்களா டாஸ்மாக் கடைகளை மூடுங்கன்னு? இல்லை எந்த மக்களாவது வந்து டாஸ்மாக் கடைகளை திறங்கன்னு யாராவது கேட்டாங்களா? எதுவுமே யாரும் கேட்கவே இல்லையே. நீங்கள் உங்களுடைய தேவைக்கு மூடுறீங்க, உங்களோட தேவைக்கு அதை திறக்கிறீங்க. அப்படி இருக்கின்ற பட்சத்தில் நிச்சயமாக இது எல்லா குடும்பங்களிலும் இது வந்து பிரச்சனையை தான் உண்டாக்கும். ஒவ்வொரு தனிநபரினுடைய குடும்பமும் இதில் பாதிக்கப்படும். ஒரு நல்ல அரசு என்பது ஒவ்வொரு குடும்பமும் நல்லா இருந்து அந்த நாடு நல்லா இருந்தால் அது நல்ல அரசாக ஏற்றுக்கொள்ள முடியும். அப்படி இருக்கின்ற காலகட்டத்தில் நிச்சயமாக இந்த மதுக்கடைகளை இன்றைக்கு திறந்திருப்பது நிச்சயம் வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். அரசு வந்து மறுபரிசீலனை செய்து ஊரடங்கு முடியும் வரை இந்த மதுக்கடைகளை திறக்கக்கூடாது என்பதை கேப்டன் ஆணைக்கு நாங்கள் அரசுக்கு வேண்டுகோளாக வைக்கிறோம்
எனவே நிச்சயம் சிந்தித்து பார்த்து ஏனோ இன்னைக்கு ஒட்டுமொத்த பெண்கள் வந்து ரோட்ல நின்னு மறியல் பண்ணிட்டு இருக்காங்க வேணாம் எங்களுக்குன்னு சொல்லி அப்போ அவங்களோட குடும்பத்தை நீங்க யோசிச்சு பார்க்கணும் நமக்கு இந்த மதுவுனால எந்த பிரயோஜனமும் இல்ல இதனால நிச்சயம் சோஷியல் டிஸ்டன்ஸ் யாரும் மெயின்டெய்ன் பண்ண மாட்டாங்க இதனால வைரஸ் தொற்று அதிகமாகும் வியாதிகள் பரவும் அது மட்டும் கடை இல்லாம குடும்ப வன்முறை ஜாஸ்தி ஆகும் இது என்ன வந்து நோய் தடுப்பு மருந்தா என்ன மது பிரியர்களே நான் கேட்கிறேன் நிச்சயமா கிடையாது இதனால நிச்சயம் பாடியில நமக்கு எதிர்ப்பு சக்தி குறையும் இம்யூனிட்டி குறையும் நோய் வந்து அதிகமாகிறதுக்கு தான் இது வாய்ப்பாகும் இப்பவே பார்த்தானா தமிழ்நாடு அதிகமான இதுல போயிட்டு இருக்குது கொரோனா பாதிப்புக்குரிய மக்களுடைய இது பார்த்தா எண்ணிக்கை அதிகமாக போயிட்டு இருக்குது சென்னை தவிர மற்ற ஊர்கள் அப்படின்னா இதை ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன்னா கொரோனா தொற்றை இன்னைக்கு கட்டுப்படுத்தணும்னு அரசு சொன்ன கட்டளைக்கு ஒட்டுமொத்த மக்களுமே கீழ் பண்ணி நடந்துகிட்டு இருக்காங்க இவ்வளோ நாள் நீங்கள் டாஸ்மாக் கடை திறக்கலை எந்த வன்முறையாவது இங்கே நடந்ததா இல்லையே அப்போ இப்போ அதை திறக்க வேண்டியதான் அவசியம் என்ன இப்போ கேரள அரசும் அறிவிச்சது மக்கள் எதிர்ப்புன்னு உடனே அவங்க இப்போதைக்கு திறக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க அதுபோல நிச்சயம் தமிழக அரசும் மறுபரிசீலனை செய்து மக்கள் கோரிக்கையை ஏற்று மக்களின் நலனை கருத்தில் கொண்டு டாஸ்மாக் கடைகளை உடனடியாக மூட வேண்டும் ஊரடங்கு நடக்கிற வரைக்கும் அது வரைக்கும் தயவு செஞ்சு மதுபான கடைகளை டாஸ்மாக் கடைகளை திறக்க வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்